அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கட்டுநாயக விமான நிலையத்திற்கு வந்த விமானத்தில் சிக்கிய யாழ் மூவர் அதிரடி கைது உடற்கூற்று பரிசோதனையில் அதிர்ச்சி தகவல் தமிழர் பகுதியில் அடங்காத நபர்கள் அதிரடி நடவடிக்கையில் போலீசார் ஒரே மாதத்தில் நூற்றி முப்பத்தொரு சிறுமிகள் துஷ்பிரயோகம் மற்றும் பத்து கற்ப பதிவு தீபாவளி விடுமுறை குறித்து இலங்கை தமிழாசிரியர் சங்கம் கவலை இரண்டு மாத்திரைகள் அருந்தியதால் பறிபோன பதிமூன்று வயது சிறுமியின் உயிர் இலங்கைக்கு கிடைக்கப் போகும் மில்லியன் கணக்கான அமெரிக்க டாலர்கள் யாழில் வசிக்கும் அக்காவால் கனடாவில் தாங்கை விபரீத முடிவு நடந்தது என்ன தொடர்பென விரிவான செய்திகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த விமானம் ஒன்றின் மலசல கூடத்தில் தங்கத்தூள் அடங்கிய பார்சல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இன்று மதியம் ஒன்று முப்பத்தி ஐந்து மணியளவில் ஏஐ இருநூற்றி எழுபத்தி ரெண்டு விமானத்தின் கழிவறையில் உரிமை கோரப்படாத பார்சல் இருப்பதை விமான ஊழியர்கள் அவதானித்துள்ளனர் குறித்து விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தகவல் அளித்ததை அடுத்து விமானப்படையின் அதிகாரப்பூர்வ நாய் வரவழைக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டுள்ளது பின்னர் அந்த பார்சலில் தங்கத்தூள் இருப்பது தெரியவந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய பாதுகாப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் கடந்த மாதம் மூதாட்டியொருவரை படுகொலை செய்த குற்றச்சாட்டில் இரு பெண்கள் உள்ளிட்ட மூன்று பேர் மெல்லியடி நாள் நேற்றைய தினம் வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த அக்டோபர் மாதம் ஐந்தாம் திகதி யாழ்ப்பாணம் அல்வாய் பகுதியில் வீடூன்றில் இருந்து மூதாட்டியொருவர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் அல்வாய் கிழக்கை சேர்ந்த பழனிப்பிள்ளை தில்லை ராணி வயது எண்பத்தி நான்கு அன்ற மூதாட்டியே சடலமாக மீட்கப்பட்டதை தொடர்ந்து அவரது உடற்கூற்று பரிசோதனையின் போது சந்தேகங்கள் இருந்தமையால் உடற்பாகங்கள் மேலதிக பரிசோதனைக்காக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டது கொழும்பில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் மூதாட்டி படுகொலை செய்யப்பட்டே உயிரிழந்துள்ளார் என்பது கண்டறியப்பட்டது அதன் பின்னர் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்த நெல்லியடி போலீசார் முப்பத்தி ரெண்டு மற்றும் தம்பதியினரையும் மூதாட்டின் வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை செய்து வந்த பத்தொன்பது வயது ஜுவதியரையும் கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கிளிகல் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பெரியகுளம் பகுதியில் உள்ள பெரும் காடுகளுக்குள் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் இன்று வெள்ளிக்கிழமை தர்மபுரம் பகுதியில் ஆரம்பரல் கோடாவை கிளிநொச்சி போலீசார் கண்டுபிடித்து கைப்பற்றியுள்ளனர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தர்மபுரம் போலீசாரால் பாரியளவு காசிப்பும் கோடாக்களும் கைப்பற்றப்பட்டன அதனைத் தொடர்ந்து இன்றைய தினமும் அதே பகுதியில் கசிப்பு உற்பத்திக்காக குளம்பின் நடுப்பகுதியில் தண்ணீர் கடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆர்பரல் கோடாவை கிளிநொச்சி போலீசார் மற்றும் கிராம சேவையாளர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் கிராம அபிவிருத்தி சங்கத்தினர் மாதர் சங்கம் மற்றும் கிராமத்து இளைஞர்களினர் பலர் இணைந்து கைப்பற்றியுள்ளனர் இவ்வாறு சட்டவிரோதமாக கசிப்பு உற்பத்தி செய்யப்படுவது தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் கடந்த அக்டோபர் மாதத்தில் மாத்திரம் பதினாறு வயதுக்குட்பட்டு நூற்றி முப்பத்தொரு சிறுமிகள் பாலியல் துஸ்பிரயோகத்திற்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறுவர்கள் மற்றும் மகளிர் பணியகத்தின் இதனை தெரிவித்துள்ளார் இவர்களில் பத்து பேர் தற்போது கற்பமாக உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தீபாவளிக்கு மறுநாளான திங்கட்கிழமை விடுமுறையாக அறிவிக்கப்படாதமை குறித்து இளமலர் ஆசிரியர் சங்கம் கவலை தெரிவித்துள்ளது எதிர்வரும் தீபாவளி வருவதால் தீபாவளிக்கு மறுநாளான திங்கட்கிழமை மத்திய மாகாணம் சப்ரகமுவா மாகாணம் ஊவ மாகாணம் மாகாண கல்வி அமற்றின் செயலாளரால் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவை தொடர்பான அறிவிப்புகள் எதுவும் இதுவரை வெளிவரவில்லை இந்நிலையில் இவ்விடயம் தொடர்பில் இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது குறித்த அறிக்கையில் எதிர்வரும் ஞாயிறு தீபாவளி தினமாகும் മറന്നാൾ തീങ്ങൾ അലവലക നാളും ഉലകത്തിൽ വാഴും പെരുമ്പാണ് ഇന്ത്യക്ക് ദീപാവളി ദിനമ ഗ്രതമ ഗ്രതം അനുഷ്ടിക്കും അടിയാർഗ്ഗം ദിനമാകും ദീപാവളിക്ക് മറന്നാൾ പതിൽ പാടശാലയുടൻ വിടുമുറ വഴങ്ങുമാർ കേൾക്കപ്പെട്ട വേണ്ടോൾ ഇന്ത് തമിഴ് ചെറുതി വാഴും ഇടങ്ങളിൽ അമചകളാൽ ഏറ്റക്കൊള്ളപ്പെടില്ല പാരമ്പര്യ മത കലാചാരത് എല്ലോരുടെ കടമയും ആകും

குறித்த சிறுமி வீட்டிலிருந்து இரண்டு மருந்து மாத்திரைகளை உட்கொண்டுள்ளதாகவும் அவற்றை பயன்படுத்தியதால் மாணவி உயிரிழந்துள்ளதாகவும் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்த சிறுமியின் பிரேத பரிசோதனை இன்று பலபிட்டிய ஆதார வைத்தியசாலையின் மரண விசாரணை அதிகாரி திருமதி கே கவஹாராஜியினால் நடத்தப்பட உள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அகங்கல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையின் நிதித்துறையின் பாதுகாப்பை பலப்படுத்த உலக வங்கி நூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது இலங்கையின் பொருளாதார நெருக்கடியானது நிதித்துறைக்கு ஆதரவளிக்க வலுவான பாதுகாப்பு விலைகளின் அவசியத்தை எடுத்து காட்டுவதாக இலங்கை நேபாளம் மற்றும் மாலைதீவு ஆகிய நாடுகளுக்கான உலக வங்கியின் பணிப்பாளர் ஃபரிஸ் எச் ஹடாப்ஸ் ஜெர்வாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் வணிகங்கள் தனிநபர்கள் சிறு வணிகங்கள் மற்றும் ஏழை குடும்பங்களுக்கு நிலையான மற்றும் நம்பகமான வங்கித்துறை இன்றியமையாதது என அவர் குறிப்பிட்டுள்ளார் வாய்ப்பு தொகை காப்பீட்டுத் திட்டத்தை பலப்படுத்துவதன் மூலம் கிராமப்புறங்களில் வசிக்கும் பெண்கள் மற்றும் மக்கள் சிறு வாய்ப்புதாரர்களின் சேமிக்கை பாதுகாக்க முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கனடாவில் வசிக்கும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதான இளம் குடும்ப பெண் தற்கொலைக்கு முயன்று காப்பாற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது யாழ்ப்பாணத்தில் வசிக்கும் பெண்ணின் சகோதரியால் ஏமாற்றப்பட்ட நிலையில் அவர் இந்த விபரீத முடிவினை எடுத்ததாகவும் தெரிய வருகின்றது சம்பவம் தொடர்பில் மேலும் திரையில் தற்கொலைக்கு குடும்ப பெண்ணின் மூத்த சகோதரி யாழ்ப்பாணத்தில் வசிக்கிறார் இந்நிலையில் கடந்த வருட தொடக்கத்தில் ஜால் அரியாலை பகுதியில் உள்ள காணியொன்றை தனது பெயரில் கொள்வெனவு செய்ய யாழில் உள்ள சகோதரியை நம்பி ஒரு லட்சத்து முப்பத்தைந்தாயிரம் கனடா டாலரை அனுப்பியுள்ளார் அந்த பணத்தை கனடாவில் உள்ள பலரிடம் கடன் பெற்றே அவர் வாங்கி அனுப்பியதாக கூறப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் உள்ள சகோதரி காணியை தனது பெயரில் பதிவு செய்துவிட்டு கனடாவில் உள்ள சகோதரி மற்றும் அவரது கணவனின் பெயரில் போலியான ஊர்தியை தயாரித்து அனுப்பியதாக தெரிய வருகின்றது அதன் பின்னர் போலீசார் மற்றும் சட்டத்தரணிகளிடம் சென்று பலனில்லாது போனதை அடுத்து கனடா சென்ற கணவர் மனைவியுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகின்றது அத்துடன் ஆமாற்றப்பட்டவர்கள் இவர் விபரீதம் முடிவுகளுக்கு சென்ற சம்பவங்கள் ஜாழ்ப்பானத்தில் பதிவாக இறந்தமையும் குறிப்பிடத்தக்கது இதொடனன்றிய இலங்கையின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இலங்கையின் செய்திகளை அறிந்து கொள்ள ஆகிலத்துடன் இணைந்திரங்கள் நன்றி அல்ல மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேரளுக்கு ஐகோனை க்ளிக் பண்ணுங்கள்